ஏங்க குழந்தை வீட்டை கும்பிட்டதுக்காக குளம் மறிச்சு உள்ள தள்ளிட்டீங்க ரொம்ப அநியாயமா இருக்குங்க அந்த அருவாளை கொஞ்சம் தரையா தம்பி சுத்த மோசமான ஊரா இருக்கும் போல இருக்கு ஏங்க இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லைங்களா அஞ்சர்க்க எந்த குலதெய்வத்தை கும்பிட போய் நீ உள்ளே வந்தாயோ அதே குலதெய்வம் உன்னை வெளியே அனுப்பும் குறை தீர்ப்பானந்த கோவிந்தன் நல்லதுங்க ஆமா நீங்க என்ன கிளி ஜூசியரா கிளியை கொண்டுட்டீங்களா பழம்பெரும் சினிமா கதாசிரியன் ஐயா அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நீங்க எந்த சினிமாவுக்கு எழுதி இருக்கீங்க குண்டலகேசி குபேர குஜேலா மண்டோதரியின் மகாத்மியம் ஸ்ரீராம பக்த ஹனுமான் போன்ற திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியது அடியேன்தான் भयंकर ஃபைட் முடிஞ்ச உடனே சீன் சார் சீன் பேப்பர் கொடு சார் டயலாக் ரைட்டர் நின்னு டயலாக் எழுதி தரல சார் ஏய்யா அவர் குட்டியே முட்டிமா ஹோட்டல்ல இருந்தாரா போலீஸ்ல பிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க அவர் ஜாமீன்ல எடுத்துட்டு வர சொல்லி நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்பிச்சிருக்கேன் சார் யாரு பாண்டு அந்த பாதிபட பாண்டா ஐயோ அவன் எப்படி தான் போன வாரம் கான்வென்ட்ல படிக்கிற என் குழந்தைய கூட்டி வானா அவ டீச்சரை கூட்டி வந்துட்டான் அப்புறம் கனெக்ஷன் ஆயிட்டேன் அவளுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து உப்பு புளி மிளகாய் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் என்னடா ஆச்சு அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது மறந்து போச்சு உங்களுக்கு எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுக்கிறது மறந்து போச்சு असंबल पड़े जमीन போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஜாமீன் எடுக்கணும் டென்ஷன் ஆயிட்டேன் டென்ஷன் ஆயிட்டேன் அந்த ஆளு புது கதாசிரியரா இருந்தா இன்னாரம் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆளு பழகால தாளா இங்க எல்லாரும் தொப்பி போட்டுக்கிங்களே யாருங்க எஸ்ஐ ஏன் சார் தட்டி டென்ஷன் உண்டு பண்றீங்க நீங்க எஸ்ஐ எனக்கு தெரியாதா எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா ரைட்டர் எங்க சார் அவர்தான் ரைட்டர் டென்ஷன் தினமும் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் எல்லாருக்கும் போன் பண்றேன் எல்லாரையும் அசெம்பிள் பண்றேன் எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன் டென்ஷன் யோ அர்த்தராத்திரில உனக்கு தயிர் வடை கொடுக்கலங்கிறதுக்காக ஷூட்டிங் விட்டு ஓடி வந்துட்டியா என்னைய அவர் மாதிரி பாக்குற பகல்லையே ஏத்துட்டியா யோ நீ காக்கி சட்டையை போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத ப்ரொடக்ஷன் மேனேஜரியா நீ எங்க போனாலும் புடிச்சிடுவேன் நீ இப்ப சட்டையை காட்டி வரல ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் யோ நீ பேசுறது ஒண்ணுமே புரியலையா எதுக்கு எஸ்ஐட்ட ஒரு வார்த்தை கேளு யோ அட்வான்ஸ் வாங்குறது நீ இன்னும் எஸ்ஐ கிட்ட தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் எல்லாருக்கும் புரோகிராம் சொல்றேன் எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன் சார் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சார் எல்லாரும் வெயிட்டிங் சீக்க அனுப்பிங்க சார் அவர் அனுப்பிட்டா கேஸ்லாம் யார் எழுதுறது அந்த டயலாக யார் சார் எழுதுறது ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் இதெல்லாம் எழுதுவா கொஞ்சம் சீக்க அனுப்பிங்க சார் ஆமா நீங்க யார் தேடி வந்திருக்கீங்க சாந்தா சக்குபா ரைட்டர் சார் பழகாலத்து சில்லர் டியூப்ல அவர தேடிட்டு வந்தேன் ஜாமீன் எடுக்கற அவரே சரி சரி இதுல ஒரு கையெழுத்து பாருங்க இதானே வேணான்றது ஸ்டாம்ப் அட கொடுங்க சார் காலங்காத்தால 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் சார் எல்லாரும் அசம்பிள் பண்றேன் சார் எல்லாருக்கும் கேட்டல் சொல்றேன் சார் அப்படின்னு எனக்கு கெட்ட பேரு பழங்காலத்து ஆளுங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா வாங்க சார் உள்ள இதே வேற ஒருத்தனா இருந்தா உங்க கூட லாக்அப்ல ஒருத்தர் இருந்தான பஞ்சு மாதிரி அவனை தப்பா கூட்டிட்டு வந்துருப்பான் அதான் பாதி பட மாட்டேங்கிறது பேப்பர் இருக்குது பேனா இருக்குது பண்டில் பண்டிலா இருக்குது விஷ்ணுத்துக்கு எழுது எழுதவா எதை எழுதுறதுங்க யோ என்னையா சாந்தா சக்குபாயில இருந்து சதியானிசி வரைக்கும் எழுதி இருக்கிற அதே ரூட்ல எழுதியா ஐயோ அது நான் இல்லங்க என் கூட ஜெயில இருந்தாரே அவருங்க நீ எதுக்கு வந்த எந்த விதி உன்னை உள்ளே அழைத்ததோ அதே விதி உன்னை வெளியே அழைத்து போகும்னு அவர் சொன்னாரு
அவர் சொன்னது நீங்க வந்தீங்க அந்த விதி நீங்க தான் உங்க கூட வந்துட்டேன் பெரிய சதி நடந்து போச்சு காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் எல்லாரையும் அசம்பல் பண்றேன் எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன் உன்னை இப்ப போலீஸுக்கு போன் பண்ணி போஸ்ட் ஆபீஸ்ல குடுத்து கொடுங்க என் பேர் பாண்டிபுரம் பாண்டியன்ல போலீஸ் கேமராமேன் குடிக்கிறா புடி குடிச்சியா அடி இப்பாயிட்டா அது தெரியாம குடுத்துருக்கேன் அவனையா சார் என்ன நான் எப்ப குதிக்கிறது எப்ப குதிக்கிறதா அப்ப இப்ப குதிச்சது யாரு அவன் வெளிய பார்த்து சார் அப்படியா அப்ப ரூம் பில்ல கட்டிட்டு நீ வெளிய போயிரு சூப்பர் சார் இவன் தான் நம்ம படத்துக்கு டூப் ஃபைட் டாப் சமர்ப்பணும் இந்த உயிரை பத்தி ஒரு வதந்தி உலாவிக்கிட்டு இருக்குதே இந்த வீட்ல நீ தானே பழைய ஐட்டம் உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமே கேட்கலாம்னு நினைக்கிறேன் கேளுடா இந்த சின்னம்மா இருக்குதே அது புதுசா ஒரு கரடி விட்டு இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொத்துன்னு எங்க அப்பா உயில எழுதி வைக்கல என்ன பழி வாங்கறதுக்காக என் அண்ணனும் அண்ணியுமா சேர்ந்து இப்படி ஒரு போலி உயில் தயார் பண்ணி விட்டு இருக்கிறாங்கன்னு சின்னம்மா சொல்லுது நீ என்ன நினைக்கிற நான் என்ன நினைக்கிறேன் உங்க சின்னம்மாவுக்கு நேரம் சரியில்லை உங்களுக்கு நேரம் சரியில்லை ஏ குண்டா முதல் இரவு செட்டப் எல்லாம் பாத்தியா அல்ல கோலமா இருக்குது இல்ல அநேகமா சூடுல பூவெல்லாம் சருகாயிட போகுது பூ வச்சுக்கணுமா பொட்டு வச்சுக்கணுமா நான் என்ன வாடத்துக்காக செஞ்சுக்கிட்டேன் ஏதோ வசதிக்காக செஞ்சுக்கிட்டேன் வந்த வந்தா கழுத்த இருக்கிறானா அந்த பக்ஷில சேர்ந்து கழுத்த இருக்கிறான் ஒரு இழுப்பு இழுத்ததாங்க எதுலயுமே மூடு வரும் வந்ததுல இருந்து சந்தர்ப்பமே கிடைக்கல அதான் யார் எங்க வர சொன்னா அவங்கதான் அவங்க சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு ஐயோ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க இந்த பாரு நீ யாரு அதாங்க குழப்பமா இருக்கு ஓ ஆமா ஆமா அதாவது புருஷ மாதிரி நடிக்கிறமே தவிர அப்படி நடந்து கூடாது பி கேர்ஃபுல் அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும் ஓஹோ அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குங்களா புருஷங்கிற நினைப்பு அதாவது அந்த புத்தி ஊரத்துல கூட இருக்க கூடாது ஓகே எனக்கு ஏங்க தோண போகுது நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம் கரும்பு தோட்டம் நடு முழுசா முடிக்க வேணாங்கிறீங்களா ஓஹோ மனப்பாடு நீங்க பண்ணிட்டீங்களா சரி சரி இப்ப நான் என்ன பண்ணணும் வக்கீல் வந்து சொத்த பிரிக்கிற வரைக்கும் நீ நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டாண்டுங்க கெட் டவுன் அப்படி நேரங்கயா அந்த தலனிய போர்வை எடுத்துட்டு போ ஊருக்குங்களா ஊருப்படாத ஆளா இருக்கே அங்க ஒரு பால்கனி இருக்கு அங்க போய் படுத்துக்கோ பால்கனி இல்லையா பனி விழுந்தா போத்திக்கோ மழை பெஞ்சா ஓரமா உண்டிக்கோ இந்த இதுக்கு எந்த அவசரம் வந்தாலும் மிட் நைட்ல வந்து என் கதவை தட்ட கூடாது நான் எங்க தட்ட போறேன் ஆனா ஒரு சின்ன குரங்க என்ன கையெழுத்து போட்டதும் என் காணி நில கனவு நனவாயிரும்னு நினைச்சேன் நீங்க என்னடா நான் கடைசியில கையில போர்வையும் தலாணியும் கொடுத்து படுக்க சொல்லிட்டீங்க எங்க என் லட்சியமே படுத்துருமோன்னு பயம் வந்துருச்சுங்க பயப்படாதியா எனக்கு கிடைக்க போற ப்ராப்பர்ட்டிஸ்ல உன் கருப்பு தோட்டம் கால் தூசி தூக்கி போடுறோம் பிடிச்சுக்கோ பிடிக்கிற விஷயத்துல நம்ம ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுங்க இந்த சட்டம் ஒரு இருட்டறைங்கிற படத்துல போய் எனக்கு வர கோவத்துல சரி சரி எங்க உங்களை பார்த்தது எனக்கு பசியே வந்துருச்சு இந்த பழத்தையாவது அனுபவிக்கலாமா எடுத்துக்கையா சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்லண்ணே அண்ணனா தம்பி இவர் உங்க மச்சான் அப்படின்னா இவர் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேனா இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இவர் ஜோக்ல நான் மயங்கிதான்
நம்ம சின்னையா ஜோக்கு மட்டுமா அடிக்கிறாரு, பல்டி அடிக்கிறாரு பாருங்க. இவரெல்லாம் என் பல்டி எங்கெங்க பாத்துருக்க போறாரு? இந்த ஒக்கணைக்கல் ஃபால்ஸ் இருக்கு பாருங்க. சும்மாருமா, மாப்பிள்ளைய பத்தி நாங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. கரெக்டுங்க, இந்த ஒக்கணைக்கல் ஃபால்ஸ்ல அந்த உயரத்துல இருந்து ஒரே ஷாட்ல டைவ் அடிச்சங்க. நிஜமாவா? இத பாருங்க, இந்த தெக்கத்தி கல்ல டூ போடுவானே தவிர டூ படிக்க மாட்டான். டூப்பா? ஹீரோ குதிச்சா ரிஸ்க் இல்லீங்களா? அவரை நம்பி எத்தனை லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்காங்க சொல்லுங்க. அது சரி, அது சரி, நல்லா கேட்டுக்கங்க. நீங்க மேல இருந்து குதிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு அடி கூட படலங்க. ஐயோ, நீங்க என்னங்க அசந்து போறது? நம்ம சாண்டா எம்எம்ஏ சின்னப்பாதேவர் இருக்காருங்களே, ஆமா, இத பார்த்து அப்படி அசந்து போய், ஏ மேன், யூ த ஹீரோ, மை நெக்ஸ்ட் பிலிம் சூப்பர் ஸ்டார் ஐ மேக் மேர். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர் இங்கிலீஷ புரிஞ்சு அங்கிருந்து அப்படியே கர்ணம் போட்டு அவர் காலில் போய் விழுந்து, முருகா, நமக்கு இந்த ஹீரோ சான்ஸ் எல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம், கரும்பு தோட்டம், நடு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு, இல்லனா கையி. வந்து முட்டைக்கதை அப்புறம் சொல்றேங்க. ஏமா, மாப்பிளைய பார்த்தா ஒரு வித்தியாசமான ஆளா தெரியல. வித்தியாசமா என்ன? கொஞ்ச நாள்ல விபரீதமாவே மாறிடுவாரு பாருங்க. அவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் சொத்தை பிரிக்க முடியும். அவர் சந்தேகப்பட்டாரு, எல்லாம் குட்டிச்சோரு. சரி சரி, இந்த பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவர்கிட்ட இந்த வீட்டு மாப்பிளையா நடந்துக்கணும். சரி. சர்வன்ஸ் கிட்ட இந்த வீட்டு எஜமானா நடந்துக்கணும். உங்ககிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். மறுபடியும் தொழில் ஞாபகம். ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேனோ, இந்த ஆள் கிட்ட வந்து ஒரு வீடு எடுத்துக்கலாமா? ஏயா உயிரை வாங்குற, வா, வெளுத்த சாயம் போதும், நீ இங்க இரு, நான் உனக்கு டிஃபன் அனுப்பேன். எஜமானனா நடந்தாச்சு. அடுத்து மாப்பிள்ளையா நடந்தான். என்னம்மா, மலேசியாவில மச்சன் மச்சின் தான் கூப்பிடுவாங்க. நீங்க தானே நடிக்க சொன்னீங்க? என்ன யாரும் தடுக்காதீங்க. சும்மா ஒரு உருளம் கட்டட்ட, உங்களை நம்பி என் பொழப்பே விட்டுட்டு வந்திருக்கேன். என் கனவு நனவாகாம போனா சும்மா ஒரு சிங்கிள் டீயும் பீடியும் அடிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடு. ₹1 இருக்குமா?